ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எப்படி ஈஸியாக மிரரை ட்ரெஸ்ஸில் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டினரி த்ரெட்டும் ஆர்டினரி நீடலும் தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டை இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் மிரர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டு மிரரை ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதும் இந்த மாதிரி நீடில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடில் பண்ணணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர்றது மாதிரி 4 பக்கம் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்புறமா மேலே தெரிகிற இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஃபில் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுக்கலாம். மிரர் வரைகிறது வர ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜரை தான் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ண போகிறோம். எல்லா சைடும் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. மிரர் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆரி ஒர்க் மாதிரி நமக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி மிரர் ஒர்க் வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எலகண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளே நம்ம ஓன் குர்த்தியை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிரர் ஒர்க் வச்சு. நாலு சைடு முடிச்சப்புறம் பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. என் நாட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக முடிஞ்சிட்டு அப்படின்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.